இனிய நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஜிகே பற்றி பார்க்க போகிறோம். ஜிகே இந்திய அரசினுடைய மத்திய அரசினுடைய சட்டங்கள் மற்றும் திட்டங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஜிகேல நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய அரசின் சட்டங்கள் மற்றும் திட்டங்கள் என்னென்ன சட்டம் போட்டிருக்கு, அந்தந்த காலத்தில் என்னென்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சட்டங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சட்டங்கள் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை சட்டம் வந்து 1948 கொண்டு வரப்பட்டது. அடுத்து தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் 1951. அதுக்கப்புறம் சுரங்கச்சட்டம் வந்து 1952 கொண்டு வரப்பட்டது. அப்புறம் வணிக கப்பல் சட்டம் வந்து 1950 கொண்டு வரப்பட்டது. அப்புறம் மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர் சட்டம் 1961 கொண்டு வரப்பட்டது. அப்புறம் குழந்தை தொழிலாளர் சட்டம் வந்து 1986 கொண்டு வரப்பட்டது. குழந்தை தொழிலாளர் சட்டம் 1986. அப்புறம் குழந்தை பணிச்சட்டம் 1949 கொண்டு வரப்பட்டது. கொத்தடிமை தொழிலாளர்கள் முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1976. அப்போ வந்து இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்தபோது இந்த கொத்தடிமை முறையை ஒழிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த பெரிய பெரிய ரைஸ் மில்லு, பெரிய பெரிய செங்கல் சூளை, அவங்க அந்த இடத்துலலாம் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்லாம் இந்த கொத்தடிமைகளை வச்சுட்டு அவங்க ஒரு கணிசமான தொகையை கொடுத்துட்டு எவ்வளோ ஒரு 10,000-5,000 கொடுத்துட்டு அது வட்டி மேலே வட்டி போட்டு நீங்கள் வட்டியே இன்னும் அடைக்கலன்னு சொல்லிட்டு ஏமாற்றி கொத்தடிமையை வச்சுருந்தாங்க. அது இந்த சட்டத்தின் மூலம் அது ஒழிக்கப்பட்டது. அப்புறம் உடன்கட்டை ஏறும் வழக்கம் வந்து 1829 பெண்டிங் பிரபுவால் ராஜாராம் மோகன் ராய் என்பவர் துணையுடன் வந்து அது ஒழிக்கப்பட்டது. அதுக்கு முன்னே உடன்கட்டை கடன் இறந்தால் உடன்கட்டை ஏறுவார்கள் மனைவிகள், அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு 1929 நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்புறமா விதவை மறுமண சட்டம் வந்து 1856 கொண்டு வரப்பட்டது. அப்புறமா சாரதா சட்டம் 1929 கொண்டு வரப்பட்டது. அப்புறமா இந்து வாரிசுரிமை சட்டம் 1956 கொண்டு வரப்பட்டது. இந்து வாரிசுரிமை சட்டம் வந்து 1956 கொண்டு வரப்பட்டது. அப்புறம் வரதட்சணை தடை சட்டம் 1961. அது அந்த சட்டத்தை கொஞ்சம் சில திருத்தங்கள் செய்யப்பட்டு அதே இது சட்டத்தை 1986 திருப்பியும் அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அப்புறமா இந்து திருமண சட்டம் வந்து 1955 கொண்டு வரப்பட்டது. அப்புறமா இந்து திருமண திருத்த சட்டம் அது வந்து 55 கொஞ்சம் திருத்தி 1967 திருப்பி கொண்டு வந்தாங்க. அப்புறமா சம ஊதிய சட்டம் 1976 கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஆண்களுக்கு பெண்களுக்கு சம ஊதியமாக இருக்கணும், அந்த பாகுபாடு இல்லை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தின் மூலம் கொண்டு வந்த ஆண்டு வந்து 1976. அப்புறம் சுயமரியாதை திருமண சட்டம் வந்து 1967. இது வந்து பேரறிஞர் அண்ணாவால் கொண்டு வரப்பட்டது. அப்புறமா பேறுகால பயன் சட்டம் வந்து 1961. ஏன்னா அந்த லேடிஸ்லாம் வேலைக்கு போகிறவங்க அவங்க குழந்தை பிறந்த பேறுகாலத்துக்கு தேவையான லீவு வேணும், அவங்களுக்கு சலுகை வேணும், அந்த சலுகையை அடைகிறதுக்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுவர்களுக்கு எதிரான அநீதி சட்டம் வந்து 1986 கொண்டு வரப்பட்டது. நம்ம இப்போ சட்டங்களை பற்றி பார்த்துட்டோம். அதனுடைய மத்திய அரசுடைய சில திட்டங்களை பற்றி இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா திட்டங்கள் பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக மானிய குழு வந்து 1948-49 கொண்டு வரப்பட்டது. இப்போ தேசிய கல்விக் கொள்கை வந்து 1986 கொண்டு வரப்பட்டது. அப்புறமா கரும்பலகை திட்டம் வந்து 1992. ஏன்னா கல்வி இல்லாத மாநிலமே இருக்கக்கூடாது, கல்வி இல்லாத சிற்றூர் கிராமமே இருக்கக்கூடாது, மக்களே இருக்கக்கூடாது என்ற கல்வி இருக்கணும், எல்லா மக்களுக்கும் கல்வி சென்றடையணும் சொல்ற ஒரு திட்டத்துக்காக கரும்பலை திட்டம் 1992 கொண்டு வரப்பட்டது. அப்புறம் தொட்டில் குழந்தை திட்டம் 1992 புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் இது. இது ஒரு அருமையான திட்டம். ஏன்னா பெண் சிசு கொலை தடுப்புவதற்காக நீங்கள் குழந்தை பெண் குழந்தை பிறந்தால் அது உங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டேன் இந்த தொட்டில் குழந்தை திட்டத்தில் எடுத்துகிட்டு வந்து விட்டுருங்கன்ற ஒரு இதுக்காக புரட்சிகரமாக செய்தப்பட்ட ஒரு திட்டம். இதனால் பெண் குழந்தைகள் சிசு கொலை தடுப்பு அதிகமாக தடுக்கப்பட்டது. இது ஒரு சிறந்த திட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் வந்து என்ஆர்இபி 1980 கொண்டு வரப்பட்டது. அப்புறமா கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் வந்து 1983 கொண்டு வரப்பட்டது. அப்புறமா கிராமப்புற இளைஞர் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து 1979 கொண்டு வரப்பட்டது. அப்புறம் தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து 1993 அக்டோபர் 12ஆம் தேதி கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மனித உரிமை ஆணையம் வந்து 1997 ஏப்ரல் 17 கொண்டு வரப்பட்டது. இப்போ நம்ம திட்டங்களை கொஞ்சம் சில தான் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோஸில்
நம்ம சில நிறைய திட்டங்களை இப்போ லேட்டஸ்டாக வந்திருக்கிற இப்போ 2014 இருந்து நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டத்தை நிறைய பதான் எக்ஸாம்பிள் கேட்குறேன். அந்த திட்டங்களை நம்ம அடுத்த வீடியோஸில் ரொம்ப விரிவாக பார்ப்போம். அதுவரை தமிழ் கவி சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வரும் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.